अस्सलाम वालेकुम फ्रेंड्स, वेलकम टू चेरिनास किचन। इनकी नम्बर किचन अवल बउल केक एप्ली पाकपर इत वो स्वीट वीटल अवले वे एपी केक टाइप और स्वीट से पाकपर इतना रोम ईसि और ड्रै पेन रे टेबिस्पून अल्वक नय सेक ना सूडान और कपो मेशरमेंट 100 ग्राम अल्वक अवल सेक लो फ्लेम और निम्षत नूँ से ना वरतेल अवल कुछ करिकूड़ा कई तुपोद उंग कई सूड़ पड़क अल्वक अवल इतनावो करेक्टान पदम इटव आफ पड़े अवल ना आर वे और मिक्सि जार से ना फैन पउडर अरेकल इंदुकेवल पउडर इे ड्रै पेन और टेबिस्पून अल्वक नये सेक ना सूडान नम्बर पउडर पड़ी वचर अवले अड़ सेतकल गैस कंडिपा लो फ्लेम इत और निम्स ना वरतकल நீங்க எந்த கப்ல அவல் எடுத்தீங்களோ அதே கப்ல 1/4 கப் அளவுக்கு சக்கரை எடுத்துக்கலாம் சக்கரை சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுருங்க ஹீட்லயே சக்கரை நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜ்ல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம் பால் பவுடரை சேர்த்ததும் பால் பவுடர் கொஞ்சம் கட்டி கட்டியா வர ஆரம்பிக்கும் லைட்டா அந்த கட்டையெல்லாம் உடைச்சி விடுற மாதிரி நல்லா mix பண்ணி விட்டுருங்க ஒரு நிமிஷத்துல நல்ல பால் பவுடர் அவல்லாம் நல்லா ஒன்னு சேர்ந்து வந்துரும் இந்த ஸ்டேஜ்ல 1 கப் அளவுக்கு காச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்ததும் அவல் பால் எல்லாம் உறிஞ்சிடும் சோ கை விடாம நல்லா mix பண்ணி விட்டுறணும் இந்த ஸ்டேஜ்ல உங்ககிட்ட மில்க் மேட் இருந்துச்சுனா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேட் சேர்த்துக்கலாம் இன்னுமே ரிச் டேஸ்ட் கிடைக்கும் பால் சேர்த்ததும் நல்லா ஒரு டைம் mix பண்ணி விட்டுருங்க அங்கங்க கட்டி ஆகுற மாதிரி இருக்கும் சோ எல்லாத்தையுமே ஸ்மாஷ் பண்ணி விட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா mix பண்ணி விட்டுருங்க நீங்க 1 நிமிஷத்துல mix பண்ணி விடும்போது 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க லாஸ்டா ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போதுமே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்து நல்லா ஒன்னு சேர கலந்து விட்டு எடுத்துக்கலாம் பால் சேர்த்து 1 நிமிஷம் ஆயிடுச்சு நல்லாவே இந்த அவல் வெந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ இந்த அவலை ரெண்டு போஷனா பிரிச்சி எடுத்துக்கலாம் அவல் கொஞ்சம் கொஞ்சம் கட்டியா இருக்கிற மாதிரி இருக்கும் சோ உங்க கையாலவே நல்லா இந்த மாதிரி mix பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம பவுல்ல எடுத்த அவலை நல்லா கையால mix பண்ணி எடுத்துட்டோம் இதுல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு green food color நான் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு food color வேணானா நீங்க skip பண்ணிக்கோங்க இப்போ food color சேர்த்து நல்லா mix பண்ணி எடுத்துறலாம் இப்போ ஒரு பவுல்ல கொஞ்சமா நெய் அப்ளை பண்ணிக்கலாம் இதில நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து வச்ச அவல் சேர்த்து இப்போ நீங்க வீடியோல பார்க்குற மாதிரி எல்லா ஓரங்களையுமே தட்டி எடுத்துக்கலாம் இப்போ இது சென்டர் போஷன்ல நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க கலர் அவலை சேர்த்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம் இது மேல கவர் பண்றதுக்காக நம்ம ஏற்கனவே கலர் சேக்காத அவல சேர்த்து ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கரண்டி யூஸ் பண்ணி எல்லா அவளையுமே ஈவனா பிரஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பவுலோட ஓரங்கள்ல ஒரு கத்தி யூஸ் பண்ணி எடுத்து விட்டுறலாம் அப்பதான் இந்த பவுல்ல ஒட்டாம வரும்
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட சூப்பரான அவல் பவுல் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை பீஸ் போட்டு சாப்பிட வேண்டியதுதான். ரொம்ப ரொம்ப சூப்பரான, ரொம்ப டேஸ்டான, ரொம்ப ஈஸியான அவல் பவுல் கேக் வீட்லேயே இன்றைக்கி ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் செரினாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்டை எனக்கு போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.